அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ வந்து ஒரு கோப்பை வந்து பொதுவாக விக்கிமீடியா காமன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொதுவகத்தில் எப்படி பதிவேற்றினாங்கிறத பார்ப்போம். உங்கள் கணக்குள்ள முதல்ல போயிட்டீங்களான்னு பாருங்கள். அது முதல் வரியிலேயே உங்களுக்கு உங்கள் பெயர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கம் அந்த லட்சணை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் ஃபைன் இருக்கும், அதை சொடுக்குங்க. சொடுக்கின பிறகு ஒரு திரை வரும். அதில் புதுசாக வரவங்களுக்கு சில வழிகாட்டுதல்லாம் இருக்கும். அதை படித்த பிறகு இதை அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா இது வரும். இதில் செலக்ட் மீடியா ஃபைல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் பதிவேற்றக்கூடிய சொல் வந்து நான் வந்து இப்போ வந்து அகத்திக்கீரைங்கிறத எடுத்துக்கிட்டேன். எடுத்த பிறகு அது வந்து இது மாதிரி கோப்பின் அளவு பொறுத்து வந்து பதிவேற்றம் ஆயிடுச்சுன்னா இணைஞ்சிருச்சுன்னா இது மாதிரி தெரிவு குறியீடு வரும், சரிங்களா. அதுக்கப்புறம் கண்டினியூ அழுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து என்னுடைய கோப்பு தான் அது, அதாவது நீங்களே உருவாக்கின கோப்புன்னு அர்த்தம், சரிங்களா. இதை தேர்ந்தெடுத்துக்குங்க. திஸ் ஃபைல் இஸ் நாட் மைன் இங்குன்னு இருக்கு இல்லைங்களா, அது வேணாம், சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து யூஸ் ஏ டிஃப்ரெண்ட் லைசன்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை சொடுக்குங்க. அப்போ கீழே வந்து முதல்ல இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, அதை வந்து நீங்கள் க்ரியேட்டிவ் காமன்ஸ் இதை எடுத்துங்க, CC0 எடுத்துக்கோங்க. ரிலீஸ் ஆல் ரைட்ஸ் லைக் பப்ளிக் டொமைன் அர்த்தம். அதாவது இது பொது ஊடகத்தில் நான் தரேன், பொது வழியில் தரேன், நீங்கள் கல்விக்காகவோ எதுக்காகவும் பயன்படுத்திங்க அப்படின்னு நம்ம கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு பண்பாடாக அதில் நினைக்கிறாங்க நம்ம. அதை இது தேர்ந்தெடுத்துகிட்ட பிறகு நெக்ஸ்ட் எழுத்துங்க. இப்போ அந்த கோப்பு வந்து இணைஞ்சிரும். அதில் இணைஞ்ச பிறகு அந்த கோப்பின் பெயரை மாற்றுற மாதிரி இருந்தால் இங்கே மாற்றலாம். முதல்ல நான் வந்து டிஎன்னு சிறிய எழுத்துலாம் எழுதுனா இங்கே பெரிய எழுத்துல அதுவே மாற்றிக்கிச்சு. இது தமிழில் தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள். தமிழ்னு நீங்கள் தமிழில் அடித்தா கூட அது வந்து தமிழ்ங்கிறது அங்கே வந்துடும். தமிழ் தேர்ந்துட்ட பிறகு இந்த கோப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறது சின்ன விவரம் சொல்லலாம். அகத்திக்கீரை என்பதன் ஒழிப்பு கோப்பு, ஒழிப்பு ஒளி ஒழிப்பு பூத்திருக்கும் ஒளி ஒழிப்பு கோப்பு. சின்ன ஒரு இது பண்ணிட்டு அது விரிவாக இங்கே எழுதலாம். அதே தமிழ் இங்கே எழுதுங்க. இந்த இடத்துல தமிழ் எழுதுனா தமிழ் தானாக, தமிழ் எழுதுனா வரும், ஆங்கிலத்தில் எழுதுனா வரும், சரிங்க. தமிழில் தான் அடிக்கிறேன் நான். இது அகத்திக்கீரை என்ற சொல்லின் ஒழிப்பு கோப்பு ஆகும். நான் தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறேன், வசிக்கிறேன். ஏன்னா இது வந்து மற்ற மாநிலங்களில் ஒழிப்பு மாறுபடும் இல்லையா, அதனால் அப்படி சொல்லலாம். பெரும்பாலும் சொல்லலாம், இதான் இதுதான் முக்கியம் உங்களுக்கு. அகத்திக்கீரை தான் முக்கியம். எழுதிட்டு நீ என்ன உருவாக்குனீங்க, இன்னைக்கு தேதியில் உருவாக்குன அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே வந்து ஒரு பகுப்பு நம்ம எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா. நான் எடுத்து வைக்கல, அதை எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு, இருங்க. இப்போ பாருங்க, இந்த பகுப்பு போட்டுக்கலாம் நம்ம. தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் வித் தமிழ் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பகுப்பு. இதில் போய் தானாக இணைஞ்சிடும் அதை. அது சரியாக இதை எடுத்து இந்த இடத்துல போட்டுடுங்க. இப்படி தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் அடிச்சிங்கனாவே வரும். அதுவே பாருங்கள், தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் அடிச்சிங்களாவே வரும் உங்களுக்கு. இதை தேர்ந்தெடுத்துக்குங்க. தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் இந்த இடத்துல லைசன்ஸ் வந்துருச்சு பாருங்கள். CC0 முன்ன எடுத்தோம்ல நம்ம, வந்துருச்சு. இதை பப்ளிஷ் ஃபைல் கொடுத்துருங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டீங்கன்னா இந்த பணி முடிஞ்சிருச்சு, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. சில சமயம் இதெல்லாம் கேட்கும் உங்களுக்கு, இது விக்கி டேட்டாவில் எப்படி இணைக்கிறது, நம்ம ஸ்கிப்னு கொடுத்துடலாம். அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அந்த கோப்பை வந்து பதிவேற்றம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா. இது எப்படி எளிமையாக செய்யலாம். இது வந்து இதில் வந்துடும் பாருங்கள், டீயை அகத்திக்கீரை இப்படி வந்ததுனாலே இது தெரியும்னு அர்த்தம். நம்ம இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறம் வந்து எங்கே இணைச்சிருக்கோ அதில் தெரியும். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், நான் இப்போ தான் பதிவு பண்ணேன், அதனால் தெரியல உங்களுக்கு.
கொஞ்சம் நேரத்தில் வந்து எந்த இடத்துல பயன்பட்டுருக்கு அந்த சொல் அப்படிங்கிறது தெரியும். நம்ம நேரடியாக அதை போய் பார்க்கலாம். எப்படின்னா, அந்த அகத்திக்கீரையை எடுத்துக்கிட்டு டிக்ஷனரியில் போய் அகத்திக்கீரை தேடினீங்கன்னா வரும் உங்களுக்கு அது, சரிங்களா? இப்போ பாருங்கள், பொதுவகத்தில் ஒழுப்பு கோப்பு உருவாக்கப்படவில்லைன்னு வருது. அது காரணம் அந்த பர்ஜிங் டைம் கொஞ்சம் நேரம் ஆகும். அதை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்திருக்கிறது தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், வந்துடுச்சு இந்த இடத்துல. அது கொஞ்சம் நேரம் ஆகுது. இந்த கேட்சின்னு சொல்கிறாங்களே, சிஏ சிஹெச்இ, அது கொஞ்சம் நேரம் ஆகும். அது ஆச்சுன்னா வந்துடும். அது அகத்திக்கீரை, சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து பதிவேற்றம் பண்ணணும். இதில் முக்கியமாக சொல்ல வந்தது என்னன்னா, உரிமம் வந்து நம்ம வந்து சரியாக பதிவேற்றின பிறகு இந்த இடத்துல வந்துருக்குதான் நம்ம பார்க்கணும். உங்கள் அப்லோடு போங்க. அப்லோடில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரும், உங்களுக்கு அகத்திக்கீரை. நான் பதிவு பண்ணாலும் என் பேர் வந்திருக்கு இதில். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த லைசன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் வேறு இருந்தால் கூட அதை எடுத்து இப்படி மாற்றிட்டீங்கன்னா போதும். இதை மட்டும் எடுத்து அந்த இடத்துல ஒட்டிட்டீங்கன்னா போதும், சரிங்களா? இப்படி திறந்து வந்து உயர்ந்த ஒரு பண்பு. நம்ம வந்து பொது வழியில் வேலை செய்கிறோம், ஒரு சேவை மனப்பன்மோடு வேலை செய்கிறோம் இல்லைங்களா? அது நன்கொடையை முழுமையாக கொடுத்த மாதிரி எப்படி வேணாலும் பயன்படுத்திங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறாங்க, கல்விக்கு தான் பயன்படுத்துவாங்க, சரிங்களா? அப்படி கொடுக்கறது நல்லது நம்ம, அதுக்காக நான் சொல்ல வந்தேன். நான் இதுக்கு மேலே இருந்த கோப்பு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட அதை எடுத்து திறந்து செஞ்சிங்க. எங்கே திறக்கணும் அப்படின்னா திரும்ப ஒரு செஞ்சு காமிக்கிறேன். லைசன்ஸை திறந்து அதுக்குள்ளே அதை ஒட்டிக்கிடுங்க. இதை ஓட்டிடுங்க. இதை செல்ஃப் சிசி0 அப்படிங்கிறத. வணக்கம்.